Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில வந்து பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் எது? பிரெக்னன்சில எப்படி படுக்கிறது வந்து நல்லது? ஒவ்வொரு மந்தும் வந்து எப்படி நம்ம வந்து படுக்கலாம்? ஒவ்வொரு பொசிஷன்லயும் வந்து எவ்வளவு நேரம் வந்து படுக்கிறது வந்து ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா வந்து மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நான் எப்பலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்க என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ பிரெக்னண்டா இருக்கும்போது நம்ம எப்படி வந்து படுக்கணும் அப்படிங்கறதுல வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. சோ நார்மலா வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படினு பாத்தீங்கன்னா நாலு டைப் தான் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ரைட் சைடு, இன்னொன்னு லெஃப்ட் சைடு, பேக் ஸ்லீப்பிங், ஸ்டொமக் ஸ்லீப்பிங். ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் தான் வந்து இருக்கு. நார்மலாக இருக்கும்போது எப்படி படுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படி படுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ அதை பற்றி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பேக் ஸ்லீப்பிங் இல்லைனா வந்து இது ஸ்ட்ரெயிட் ஸ்லீப்பிங்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து படுத்தா ப்ராப்ளமா அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்குது. ஆனால் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வந்து இந்த பொசிஷனில் வந்து படுக்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பேக் ஸ்லீப்பிங் வந்து ஏன் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து படுத்தோம் அப்படின்னா பேபியோட ப்ரெஷர் வந்து ஐவிசி அப்படிங்கக்கூடிய அந்த பெரிய ரத்த நாணத்து மேலே வந்து இருக்கும். அதனால குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லை, மதர்க்கும் வந்து ஆக்சிஜன் சப்ளையும் வந்து கம்மியாகுது அண்ட் ஆக்சிஜனோட சர்க்குலேஷனும் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பேக் ஸ்லீப்பிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வந்து குழந்தை வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்கும். ஸோ ப்ரெஷரும் வந்து ரத்த நாணத்து மேலே படுறதுக்கான சான்சஸும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அப்பப்போ வந்து பேக் ஸ்லீப்பிங் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது, தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிஃப்த் மந்த்க்கு அப்புறம் வந்து பேக் ஸ்லீப்பிங் பண்ணுறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அப்புறம் செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நீங்கள் ஒரு வேளை அதிகமாக வந்து பேக் ஸ்லீப்பிங் பண்ணால் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வருது, டைஜஷன் ப்ராப்ளம், பிளட் சர்க்குலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுறது, அப்புறம் அது மட்டும் இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பேக் ஸ்லீப்பிங் பண்ணலாம். ஃபிஃப்த் மந்த்க்கு அப்புறம் வந்து இந்த பேக் ஸ்லீப்பிங் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து ஸ்டொமக் ஸ்லீப்பிங். ஸோ இந்த மாதிரி வந்து படுக்கிறது ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஃப், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பேபி ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் வந்து இருப்பாங்க அண்ட் பேபியை சுற்றி வந்து அம்னாட்டிக் சாக் வந்து இருக்கும். அப்புறம் யூட்ரஸ் கூட வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் வந்து அப்பப்போ வந்து ஸ்டொமக் ஸ்லீப்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கும் குழந்தைக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஃபோர்த் மந்த்க்கு அப்புறமா வந்து ஸ்டொமக் ஸ்லீப்பிங் பண்ணுறதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டொமக் ஸ்லீப்பிங் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தை மேலே வந்து ப்ரெஷர் ஆகி குழந்தைக்கு ஏதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் மந்த் வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்டொமக் ஸ்லீப்பிங் பண்ணிக்கலாம், பேக் ஸ்லீப்பிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக் ஸ்லீப்பிங் அண்ட் பேக் ஸ்லீப்பிங் வந்து பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஸ்லீப்பிங். ஸோ ரைட் சைட் வந்து தூங்குறதுனால வந்து ப்ரெஷர் இருக்கும், குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஆனால் வந்து ரைட் சைட் ஸ்லீப் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. டெய்லி கொஞ்ச நேரம் மட்டும் வந்து ரைட் சைட் ஸ்லீப்பிங் பண்ணுறதுனால வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சைடாக படுத்து தூங்கும்போது உங்கள் ரெண்டு காலுக்கும் சென்டரில் வந்து பில்லோ வச்சு படுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராமல் இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் உங்களோட இடுப்பு பகுதிக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் பேபி வந்து மூவ் ஆகுறதுக்கும் அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்லீப்பிங். ஸோ இதுதான் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஏன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் படுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கும் ஹார்ட்டுக்கும் வந்து பிளட் சப்ளை பண்ணுற அந்த பெரிய ரத்த நாணம் அதாவது ஐவிசி நம்மளோட இடுப்பு முதுகெலும்பில் வந்து ஹார்ட் வரைக்கும் வந்து போகுது. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து படுத்துக்கிறதுனால பெரிய ரத்த நாணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஐவிசிக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. ஸோ ஐவிசி அதோட ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை லிவருக்கும் கிட்னிக்கும் கூட வந்து எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் வந்து டேர்ன் பண்ணி படுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே வந்து உங்களுக்கும் குழந்தைக்கும் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதனால கால் வீக்கம், கழுத்து வீக்கம், கை வீக்கம் இதெல்லாமே வந்து வராமல் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து லெஃப்ட் சைட் வந்து டேர்ன் பண்ணி படுக்கணும் அப்படின்னு வந்து பெரியவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ட்ரைமஸ்டர் வைஸாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எப்படி தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் எப்படி படுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப குட்டியாக தான் வந்து இருப்பாங்க.
ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைட் இல்லைனா வந்து ரைட் சைடு வந்து படுத்துக்கலாம், ஸ்ட்ரைட்டாக கொஞ்ச நேரம் மட்டும் வந்து படுத்துக்கலாம், அதாவது ஒரு 20-30 minutes மட்டும் வந்து பேக் ஸ்லீப்பிங் பண்ணலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டொமக் ஸ்லீப்பிங் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடணும். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நீங்கள் சைடாக படுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலுக்கு சென்டரில் வந்து பில்லோஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேபி வந்து மூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ட்ரைமஸ்டரில் அதாவது 7-9 months வந்து அதிகமாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து டேர்ன் பண்ணி தான் வந்து படுக்கணும். ஸோ எப்பாச்சும் அப்பப்போ வந்து ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டொமக் ஸ்லீப்பிங் அண்ட் பேக் ஸ்லீப்பிங் வந்து கண்டிப்பாக வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து நல்லது. சப்போஸ் உங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி பில்லோஸ் கூட வந்து நிறைய ஸ்டோர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ்லலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த ஷேப்பில் கூட அது இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வாங்கி வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ப்ரெக்னன்ட் லேடிஸ் வந்து எப்படி வந்து தூங்கணும், எந்தெந்த மந்தில் எப்படி தூங்கணும், எப்படி தூங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அந்த வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.